ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வூல்வரின் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இது அனிமேஷனாக சுட்டி டிவியில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் இது உங்களுக்காக மறுபடியும் நான் தமிழ் ரிவ்யூ பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்தோன்னே ஸ்கூலை தான் காட்டுறாங்க, நம்ம ஜேவியர் இன்ஸ்டியூட் ஸ்கூலை. அங்கே எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க, சந்தோஷமாகவும் இருக்காங்க. அப்படியே அந்த ஸ்கூலை விட்டுட்டு வேறு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே ரெண்டு பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, மெஷின்ஸ் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க, ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இரும்பு மனுஷன் வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பான். அங்கே அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த இரும்புக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு நம்ம இரும்பு மனுஷனை பார்த்து சொல்லுவா, என்ன ஒரு பொண்ணால் நீ ஏமாத்துட்டியா அப்படின்னு சொன்னேன்னு, தம்பி வெயிட் பண்ணுப்பா கொஞ்சம் பின்னாடி பாருன்னே, அந்த பொண்ணு வந்து ஒரு உயரால் தூக்கப்படுவாள். அங்கே அந்த இரும்பு மனுஷன் அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்து அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். இங்கே ஒரு எலி மனுஷன் இருப்பான், அவன் பிளாஸ்டர் கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருப்பான், மறைஞ்சு. அங்கே அந்த பொண்ணு வந்து எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அந்த எலி மனுஷங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ எலி மனுஷன், என்ன பொண்ணு என்னாச்சு மாட்டிக்கினியா அப்படின்னோடனே, ஒழுங்காக எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். இங்கே நம்ம இரும்பு மனுஷன் வந்து ஒரு பிளாஸ்டரை வந்து உடச்சிருவான். பட் என்ன பண்ணுறது, பின்னாடி ஒரு மேக்னட் கிட்ட மாட்டிப்பான், ஏன்னா இரும்பு மேக்னெட்டும் ஒட்டிடும்ல, அவள் வந்து இரும்புங்கிறதுனால மேக்னட் கிட்ட மாட்டிப்பான். அப்புறமா எவ்வளோதான் மறைஞ்சு தப்பிச்சாலும் எலி மனுஷனும் ஒரு பசையால் மாட்டிப்பான். மூணு பேருமே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வூல்வரின் வந்து அங்கே பாய் காமிச்சிட்ருப்பான். வூல்வரின், ஹெல்ப் பண்ணு போயிடாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாள். இங்கே வூல்வரின் கதவை திறந்து வெளியே வந்துட்டுருக்கும்போது ஸ்காட்டும் ஜீனும் சண்டை போட்டிருப்பாங்க. அப்புறம் வூல்வரின் வந்து பாய் சொல்லுவான், ஜீன் வந்து அவளுக்கு வந்து ஒரு முத்தம் மாதிரி கொடுப்பான். அப்போ ஸ்காட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக இருப்பான். அப்புறமா வூல்வரின் வந்து நம்ம ஹேங்கை மீட் பண்ண போவான், அந்த குரங்கு மனுஷனை. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ அவளை போய் பாரு, அவள் ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னோடனே நம்ம வூல்வரின் வந்து அவளை நோக்கி போவாள். அப்போ வந்து அவள் வந்து சோகமாக சொல்லுவாள், உனக்கும் ஃபேமிலி இல்லை எனக்கும் ஃபேமிலி இல்லை, நம்ம எப்போவுமே தனியாக தான் இருக்கோம், இப்போ நீ வந்து என்னை விட்டுட்டு போகிற, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சோகமாக கிளம்பிகிட்ருப்பா. அப்புறமா அங்கே முடித்தோடனே இங்கே வூல்வரின் வந்து நம்ம சார்லஸை பார்க்க வந்திருப்பான். அப்போ திடீர்னு சார்லஸ்க்கு என்னமோ ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். பக்கத்தால் ஜீனுக்கும் தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். வூல்வரின் வந்து அவங்கள நோக்கி ஓடி வரும்போது திடீர்னு ஒரு பெரிய வெடிவிபத்தை ஏற்படுத்துகிறோம். இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி நம்ம வூல்வரினுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலாக வூல்வரின் ஒரு மரத்துக்கடையில் நின்று தூங்கிட்டு இருந்திருப்பான், அப்போ தான் இந்த கனவெல்லாம் வந்திருக்கும். அப்புறமா வூல்வரின் வந்து எந்திரிச்சு கிளம்பிடுவான். திடீர்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் ஏதோ தீ விபத்து மாதிரி இருக்கும். அதை கண்டுக்காமல் நம்ம வூல்வரின் வந்து ரைட் சைடு போயிட்டுருப்பான். மறுபடியும் அதை பார்ப்பான். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவான். அங்கே பார்த்தா பெரிய ஒரு வெடிவிபத்தை ஏற்படுத்திருக்கும். அங்கே வேறு நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதில் ரெண்டு பேர் வெளியே வந்துருவாங்க. இருந்தாலும் அவங்க குழந்தை வந்து அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ வூல்வரின் தான் உள்ளே போய் அந்த குழந்தைய காப்பாற்றி வெளியே கொண்டு வருவான். பட் அதில் அவங்க உடம்பெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சிருக்கும், யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. அப்போ அந்த குழந்தையோட அப்பா அம்மா தான் அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த துணி மேலே படுக்க வச்சு, கடைசியில் அவனையே அந்த வேனில் கூப்பிட்டு வச்சு, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போவாங்க. அதில் ஒருத்தன் வந்து கெட்டவனாக இருப்பான், அவங்களுக்கு மியூட்டன்ட்டே பிடிக்காது சில மக்களுக்கெல்லாம். வூல்வரினுக்கு மறுபடியும் அந்த கனவு வரும், அந்த வெடிவிபத்து, சார்லஸ் போனது இதெல்லாம். டக்குன்னு அவனோட கிளாஸ் வந்து அந்த குழந்தையோட கழுத்துக்கிட்ட போகும்போது அவன் அப்படியே கட்டுப்படுத்திடுவான். அவள் வந்து பயப்படாத, நீ எங்கள் வீட்டில் சேஃபாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி கொடுப்பான் குடிக்கிறதுக்கு. திடீர்னு யாருன்னு தெரில ஒரு வெளிச்ச மாதிரி வரும், கதவை உடச்சிட்டு யார் யாரோ வருவாங்க. வேறு யாரும் இல்லை, மியூட்டன்ஸை பிடிக்கிற அந்த எம்ஆர்டி தான். அவங்க வந்து அந்த குழந்தை வூல்வரினை காப்பாற்றினதுக்காக அந்த குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போக பார்ப்பாங்க. அப்போ நம்ம வூல்வரின் வந்து அவனோட மாஸ்க் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சண்டை போடுவான், முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றணும்னு நினைப்பான். பட் அதுக்குள்ளே அவங்க வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறமா வூல்வரின் வந்து அவன் அழிஞ்சு போன அந்த ஸ்கூலுக்கு போவான். அங்கே திடீர்னு எங்கே கீழே இறங்கி போகும்போது அங்கே ஹேங்க் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹேங்கை பயமுறுத்திடுவான். அப்புறமா ஹேங்க்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி அந்த குடும்பத்தை வந்து என்னை காப்பாற்றினதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கள போய் நம்ம காப்பாற்றுவோம், எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஹேங்க்கிட்ட கேட்டிருப்பான். இங்கே ஒரு ரோட்டில் வந்து ஒரு எம்ஆர்டி வெஹிக்கிள் இருக்கும், அங்கே உள்ளே புகுந்து நம்ம வூல்வரினும் ஹேங்க்கும் அவங்கள அடித்து போட்டு அவங்க வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் எப்படியோ அந்த ஜெயிலுக்குள்ளே உள்ளே புகுந்து அங்கே இருக்கிறவங்கள அடித்து போட்டு அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. இங்கே என்னடான்னா, அந்த சீனியர் ஆஃபீஸர் வந்து அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு போய் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான், வூல்வரின் எங்கே வூல்வரின் எங்கேன்னு விசாரிச்சுட்டு இருப்பான்.
அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அதனால அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இங்கே ஹேங்க் வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டு அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அந்த குடும்பம் வந்து வேற எங்கேயும் இருப்பாங்க, அது எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பான். அப்புறமா அந்த சீனியர் வந்து அவங்க ஹஸ்பண்டை மறுபடியும் கூப்பிட்டு வந்துட்டு அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போக பார்ப்பான். அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணி விசாரிக்கணுங்கிறக்காக கூப்பிட்டு போகும்போது எக்ஸ்மேன் அங்கே வந்துடுவான். நம்ம உள்வரேன் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடித்து பொலவளன்னு முழந்துட்டுருப்பான். அந்த சீனியர் ஆஃபீஸர் எப்படி அந்த ஃபேமிலி மேனை டார்ச்சர் பண்ணணும், அதே மாதிரி நம்ம உள்வரின் அவனை மெஷினில் போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த பட்டன் ஆன் பண்ணி விட்டு போயிடுவான். அப்புறமா உள்வரின் வந்து அங்கே இருக்கிற ஹெலிகாப்டர் மூலமாக எல்லா நியூட்டன்ஸையும் காப்பாற்றி கொண்டு போவான். அப்புறமா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வருவாங்க. ஒரு சாண்ட் கேலில் வந்து அந்த ஜெட்ஸையெல்லாம் அடித்து நொறுக்கிடுவா. இன்னொரு ஃபயர் பாலை வச்சு அந்த இடத்தையே அழிக்க பார்ப்பாங்க. அப்புறம் எப்படியோ மியூட்டன்ஸ் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அப்புறம் வூல்வரின் வந்து அந்த ஃபேமிலியை வந்து சேஃபான ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு கிளம்ப பார்ப்பான். அந்த பொண்ணு வந்து வூல்வரினை கட்டி பிடிச்சி போகாதேன்பா, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வூல்வரின் கிளம்பிடுவான். அப்புறமா வூல்வரினும் ஹேங்க்கும் பேசிப்பாங்க. நீ என்ன தான் காப்பாற்றணும்னு நினச்சாலும் மறுபடியும் அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி உன்னோட பிளான் என்ன அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம உள்வரின் வந்து ஒரு பெரிய வார் நடக்க போகுது, அதுக்கு நம்ம எக்ஸ்மேனை மறுபடியும் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை வந்து முடிச்சுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.